Welcome to Madhu's Embroidery and Crafts. In the video, la, coat brooch eppadi namma make pannikadalam abingiradha paapom. Adukku enna materials abingiradha paarenga. Stones, brooch pin, ball chain, chain stone and thickana chart and canvas. First vandu in the chart paper la glue na apply pannittu ஒரு ஸ்ட்ரைட் லைனாக க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 4 mm சைஸில் இருக்கிற கோல்டு ஸ்டோன் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் இந்த கோல்டு ஸ்டோன்ஸ் ரவுண்டு ஸ்டோன் 4 mm சைஸ் உள்ள கோல்டு ஸ்டோன் இது வந்து ஒரு 10 stones போல் ஒரு லைனாக ஸ்டிக் பண்ணிக்கிட்டோம்னா போதும். இந்த மாதிரி இது ஒரு தனியாக ஒரு சார்ட்டில் இந்த ஸ்டோனை மட்டும் இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகின பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது ட்ரை ஆகட்டும். அனதர் சார்ட் பேப்பரில் பிக் சைஸில் இருக்கிற ரவுண்டு ஸ்டோன் அதை இந்த மாதிரி க்ளூ கொடுத்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. செப்பரேட்டாக 4 mm சைஸ் ஸ்டோன் செப்பரேட்டாக ஒரு சார்ட்லேயும், இப்போ இந்த ரவுண்டு ஸ்டோன் வந்து 10 mm சைஸில் இருக்கிற இந்த ஸ்டோன் செப்பரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் செயின் ஸ்டோனை இதை சுற்றி க்ளூ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட போகிறேன். க்ளூ கொடுக்கும்போது ஸ்டோன் சைஸுக்கு ஏற்றாப்புல மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ செயின் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட் இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ரவுண்டு ஸ்டோன் கோல்டு ஸ்டோன் லைனாக ஒட்டியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு சுற்றி என்ன பண்ணிடணும், கோல்டு செயின் ஸ்டோனை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது தனியாக செப்பரேட்டாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு லாங் செயின் ஸ்டோனை வந்து 60 cm லென்த்தில் என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டோனை சுற்றி எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. க்ளூ வந்து நான் வந்து இந்த இதில் வந்து இப்படி ரவுண்டாகவே நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனை நம்ம இருக்கிற இந்த டிசைனில் கீழே மட்டும் க்ளூ கொடுத்துக்கிட போகிறேன். சுற்றி வந்து இதில் செயின் ஸ்டோன் இப்போ இதில் வராது, கீழே மட்டும் ஒரு லைனாக க்ளூ வச்சுட்டு இந்த செயின் ஸ்டோனை வந்து நமக்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி நமக்கு இதில் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு எண்டை எடுத்துட்டு இந்த லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டோனில் வந்து செயின் ஸ்டோனை கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லும் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ஒரு சென்ட்ரு மட்டும் வர்ற அளவுக்கு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த செயின் ஸ்டோனை வந்து ஹேங்கிங் மாதிரி நமக்கு இப்போ வந்து அதில் ப்ரோச்சில் ஹேங் பண்ண விடணும். ஸோ அதை நான் இந்த மாதிரி இப்படி ஃபஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அனதர் எண்டை வந்து இந்த ரவுண்டு ஸ்டோன் இருக்குது பாருங்கள், அது பக்கம் சுற்றி மட்டும் இப்படி வச்சுக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு, ஏன்னா நமக்கு வந்து ஒரு டபுள் லேயராக நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் இந்த செயின் ஸ்டோனை வந்து. ஸோ அனதர் எண்டை எடுத்துட்டு இந்த ரவுண்டு ஸ்டோனை சுற்றி அந்த செயின் ஸ்டோன் இப்படி வரட்டும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டாம், இப்படி வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் கீழே அதிகமாக தொங்கணும், மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் அப் ரைஸ்டாக தொங்கணும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரவுண்டு ஸ்டோனை சுற்றி லென்த் நம்ம எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுக்கிடணும். நெக்ஸ்ட் பால் செயினையும் ஒரு 70 cm கணக்குக்கு எடுத்து வச்சுட்டு இதை சுற்றி இந்த மாதிரி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். தென் நம்ம இந்த சார்ட்லேருந்து இதை கட் பண்ணி இப்படி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பேக் சைடு பாருங்கள். நமக்கு வந்து ஒரு தின் லேயராக தான் ஒரு சார்ட்டு, அதாவது திக் சார்ட்டு தான் கொடுத்துருக்கோம், ஆனால் ஒன் லேயர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணிக்கிட போகிறேன், கேன்வஸ் கொடுத்துட்டு அண்டு 2 or 3 மோர் லேயர் கொடுக்க போகிறேன். அதை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும். ரெக்டாங்கிளாக கட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ப்ரோச் பின்னையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட சேர்த்து க்ளோ கொடுத்து அப்ளை பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுடைய இப்போ ப்ரோச் வந்து ரெடி ஆயிரும். ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி. இப்போ ப்ரோச் ரெடி ஆயிருச்சு. அது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இது டபுள் ப்ரோச். ஸோ நான் வந்து செப்பரேட்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டு ஹேங்கிங்ஸோடு நம்ம பண்ணியிருக்கோம்ல. அண்ட் பின்னாடி ரிவர்ஸில் பாருங்கள், பின் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் சேஃப்டியாகவும் இருக்குது. தம்லைனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ப்ரோச் வந்து கோட்டில் ஃபிக்ஸ் ஆகி ஹேங் ஆகுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த டபுள் ப்ரோச் வந்து கிட்ஸோடைய கோட்டுக்கும் பிரைட் க்ரூம்ஸுக்கும் இவங்க எல்லாருக்குமே நம்ம மேக் பண்ணி வியர் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.